ஐம்புலன்கள் என்று சொல்வோம். ஐம்புலன்கள் என்றால் கண், காது, மூக்கு, வாய், உடல். இந்த ஐந்தின் மூலம் உணர்வது, ஐந்து புலன்களால் நாம் தெரிந்து கொள்வது உணர்வு. அதை தருவதுதான் உயிர். ஆனால் அனுபவம் என்பது வேறு. நாம் வீட்டில் இருந்தபடியே இதை எல்லாவற்றையும் உணர முடியும், இந்த ஐம்புலன்களாலும் உணர முடியும். ஆனால் அனுபவம் கிடைக்காது. ஒரு இடத்திலிருந்து வேறு இடம், ஒரு ஊரிலிருந்து வேறு ஊர், ஒரு நாட்டிலிருந்து வேறு நாடு, அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம், மொழி, அங்கே இருக்கக்கூடிய இடங்கள், வசதிகள், மக்கள், இதையெல்லாம் நாம் நேரிலே சென்று இந்த ஐம்புலன்களால் அங்கே உணர்வதுதான் அனுபவம். இப்படி அனுபவம், நான் இலங்கைக்கு ஒரு 7 வருடங்களுக்கு முன்பு நான் இலங்கைக்கு சென்று வந்தேன். நான், எனது நண்பர் மற்றும் ஒன்றுவிட்ட சகோதரர், நாங்கள் மூவரும் தான் இலங்கைக்கு சென்றோம். சென்னையிலிருந்து இலங்கை சென்றோம். கொழும்பு, அங்கேதான் விமான நிலையம் இருக்கிறது. அங்கிருந்து ஒரு 4 நாட்கள் வெவ்வேறு இடங்களுக்கு சென்று தங்கி எல்லாவற்றையும் பார்த்து வந்தோம். முதலிலே ஒரு கோயில், சிவன் கோயில், அதில்தான் முதலில் சென்றோம். அதன் பிறகு அனுராதபுரா என்ற சுமார் ஒரு 6 மணி நேரம் பயணம், எல்லாமே கார் பயணம்தான். அங்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய புத்தர் கோயிலை, அந்த இடத்தை பார்த்து வந்தோம். புத்த விஹார், அதைத்தான் பார்த்து வந்தோம். இப்படியாக 4 நாட்களும் சுற்றிவிட்டு 5வது நாள் திரும்பி சென்னைக்கு வந்தோம். இதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டியது 2 விஷயங்கள் தான். ஒன்று சிகிரியா. சிகிரியா என்ற ஒரு மலை, அது கொழும்புவிலிருந்து நாங்கள் சுற்றி வந்ததனால் சரியான தூரம் எனக்கு தெரியவில்லை. அங்கே ஒரு மலைக்கு மேல் ஏறினோம். அந்த இடம் பெயர் தான் சிகிரியா என்று பெயர். சிகிரியா என்றாலே சிங்கம், சிங்கமலை என்று பெயர். சிகிரியா என்ற மலையின் பெயர் சிங்கமலை என்று சொல்லலாம். அந்த சிங்கத்தில் இருந்து தான் சிகிரியா என்ற தான் சிங்கம், சிங்கப்பூர் என்ற பெயர்கள் எல்லாம் வந்தது. அந்த சிகிரியா மலைக்கு முதலில் தரையிலே நடந்தோம். பிறகு படிவழியாக மேலே ஏறி அந்த மலையை அப்படியே சுற்றி, ஒரு சில இடத்தில் இரும்பினால் படிகள் வைத்திருந்தது, அதன் வைத்து மேலே செல்வதற்கு சுமார் ஒரு மணி நேரம், 2 மணி நேரம் ஆகியிருக்கும். அப்படியே நடந்து போனோம். போகும் வழியில் அங்கே ஓவியங்கள் இருந்தது, மிக அருமையான ஓவியங்கள் இருந்தது. அந்த மலையின் உச்சிக்கு போகும் பொழுது அது ஒரு சமன் தளமாக இருந்தது. எங்களுக்கு சொன்ன விஷயம் என்னவென்றால், இது ராவணனுடைய அரண்மனை, எல்லாம் அழிந்துவிட்டது. அங்கே நாங்கள் எல்லோரும், அங்கே சுவர்கள் இருந்தது, சுவர் என்றால் எல்லாமே அழிந்துவிட்டது, வெறும் கல் மட்டுமே அங்கே இருந்ததற்கான அடையாளமாக இருந்தது. எங்களுக்கு சொல்லி வந்தது, அங்கே ராவணனுடைய அரண்மனை இருந்தது என்று. ஒன்றாகிவிட்டதா? 2வது இடம் சீதா குகை என்று ஒன்று இருக்கிறது.
அதுவும் ஒரு மலை மீது ஏறி போக வேண்டும். அங்கே போனால் ராவணன் பதுங்கி கொண்டான் இல்லை சீதையை ஒளித்து வைத்திருந்தான் என்று சொன்னார்கள். அது ஒரு விஷயம். அடுத்தபடியாக சீதா மந்திர் என்று சொல்வது போல சீதா ஒரு கோயிலும் இருந்தது, அதையும் நாங்கள் பார்த்து வந்தோம். அதற்கு அருகாமையிலேயே ஒரு இடத்தில் தண்ணீர், சுட தண்ணீர் வந்தது, ஹாட் ஸ்ப்ரிங் என்று சொல்வார்கள். அதில் அந்த தண்ணீரை எடுத்து அபிஷேகம் செய்தார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். இது எல்லாமே அங்கே போய் தான், நான் சொல்கிறது 7 வருடங்களுக்கு முன்பு தான் இதெல்லாம் தெரிந்து கொண்டது தான். எப்பொழுது இருந்த என்னுடைய நம்பிக்கை ராமாயணம் என்று உண்மையாக ஒரு நடந்தது. அங்கே ராவணன் ஒருவன் இருந்தான், அவன் இலங்கையில் இருந்தான், சீதாவை கடத்தி சென்றான் என்றெல்லாம் இந்த ராமாயணத்தில் இருக்கிறது. இதையெல்லாம் தெரிந்து கொண்டது தான். ராமாயணம், சம்பூர்ண ராமாயணம் என்ற ஒரு சினிமா படம் இருக்கிறது, டிவி சீரியலும் நடந்தது, கம்ப ராமாயணம் இருக்கிறது, இதை போன்ற ஒரு 30 ராமாயணங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் யார் சொன்னது என்றால் அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்ற ஒரு அகழ்வாராய்ச்சி ஆய்வாளர் அவர்தான் சொன்னார். அப்பொழுதுதான் எனக்கு புத்தியே வந்தது. அது வரைக்கும் நான் முட்டாளாகத்தான் இருந்தேன். நிச்சயமாக சொல்வேன், நான் முட்டாளாகத்தான் இருந்திருக்கிறேன். இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் எல்லாவற்றையுமே நம்பி இதையெல்லாம் உண்மையாக நடந்தது என்றே தான் நான் கருதி கொண்டிருந்தேன், நம்பிக்கொண்டிருந்தேன். அவர்கள் சொன்ன பிறகுதான் இந்த 300 ராமாயணம் இருக்கிறது, இதெல்லாம் வந்து கற்பனையான விஷயம் என்று தெரிந்து கொண்டது. அங்கே ராமனும் ராமனும் அங்கே வரவில்லை, ராவணனும் அங்கே வாழவில்லை, அந்த சிகிரியா கோட்டை அரண்மனையும் இல்லை. எல்லாமே பொய் 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 பொய். பொய்க்கு ஒரு அளவே இல்லை. பொய்யினால் சொல்லி மடை மாற்றி விட்டார்கள். நான் எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கிறேன் என்றது இந்த ஒரு சில வருடங்களுக்கு பிறகுதான், இந்த அகழ்வாராய்ச்சி மற்ற எல்லாவற்றையும் படிக்கும் பொழுது தான் தெரிய வருகிறது. எனக்கே, நான் ஒரு பட்டதாரி, எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்கிறேன், இருந்தாலும் ஒரு முட்டாளாகவே இது போன்ற ராமாயணம், அடுத்தபடியாக மகாபாரதம், அந்த 18 புராணங்கள் இதெல்லாம் படிக்கும் பொழுது தான் படிக்கவில்லை, அப்படியெல்லாம் அதெல்லாம் கதையாக வைத்திருக்கிறார்கள். அதை வைத்து எல்லாரையும் ஏமாற்றி இருக்கிறார்கள். அவர்கள் ஏமாற்றினார்கள் என்பதை விட எல்லோரும் ஏமாந்து விட்டார்கள். அதுதான் முக்கியம். நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, சொல்ல வேண்டிய விஷயம், பொய் பொய்யாக சொல்லினார்கள். கதைதான் அல்லவா, கதைதான். அதை உண்மையாக நினைத்தது யாருடைய குற்றம்? அதை புரிந்து கொள்ளாதவர்கள், அதை சரியா இது உண்மையா அல்லது வெறும் புராணமா என்று தெரியாமல் நம்பியது தான். நான் எவ்வளவு முட்டாளாக இலங்கைக்கு சென்று இதையெல்லாம், ராவணன் அவருடைய அரண்மனை, மற்ற சீதா குகை, ராவணன் தங்கியிருந்த இடம், மறைந்திருந்த இடம் என்று எல்லாவற்றையும் பார்த்து இப்பொழுதுதான் ஒரு தெளிவு கிடைத்தது. அதனால் தான் இந்த பதிவை நான் இங்கே அதை செய்கிறேன். என்னுடைய சேனல் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், சிதம்பரம் கொள்ளிடம் யூடியூப் சேனல். எனக்கு நல்ல ஆதரவு தருகிறார்கள். எனவே இந்த பதிவை காண்பவர்கள் இது சரி என்று உங்களுக்கு தெரிந்தால் நீங்களும் என்னை ஆதரிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உங்கள் கருத்துக்களை சொல்லலாம். பலர் கருத்துக்கள் சொல்லி வருகிறார்கள். எனவே இந்த இரவை நள்ளிரவு என்று சொல்லி விடைபெறுகிறேன். இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே. இலங்கை ஒரு தீவு. தீவு என்றாலே 4 புறமும் கடல்தான். மிக அருமையான இடம். அங்கே முதன் முதலாக நான் சென்ற சிவன் கோயிலில் அங்கே இருந்தவர் சொன்னார், பிரம்மஹத்தி தோஷம் என்று சொன்னார்கள். பிரம்மஹத்தி தோஷம் என்றால் என்ன?
ஒரு சத்திரியன் இன்னொரு ஒருவரை கொன்றுவிட்டால் அவனுக்கு ஏற்படுகின்ற தோஷம்தான் அந்த பிரம்மஹத்தி தோஷம். அந்த சிவன் கோயிலில் சென்று அந்த தோஷத்தை பூஜை செய்து விலக்கிவிடலாம் என்று ராமன் அங்கே அந்த பிரம்மகத்தி தோஷத்தை விளக்குவதற்காக அவன் வழிபட்டான். யாரை வழிபட்டான்? சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த சிவனை, லிங்கத்தை வழிபட்டான் என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். பிரம்மகத்தி தோஷம் என்பதெல்லாம் வெறும் கற்பனையே. ராமாயணமே கற்பனை என்ற பொழுது இந்த பிரம்மகத்தி தோஷம், அந்த சிவன் கோயில் என்பதெல்லாம் அப்பட்டமான பொய், எல்லாமே பொய்தான். அறியாமையினால்தான் எல்லாவற்றையும் நம்பியிருக்கிறேன் என்பது வெட்கமாக இருக்கிறது. இதை அறியும் பொழுது எனக்கு மிகவும் வெட்கமாக இருக்கிறது, வெட்கப்படுகிறேன். படித்த முட்டாள் என்று சொல்வார்களே அவர்கள்தான். நான் ஒரு படித்த முட்டாள்தான் இந்த விஷயத்தில். நான் ஒரு படித்த முட்டாள்தான். பொய்யை உண்மையாக நம்பினேனே, அறிவில்லையா, பகுத்தறிவில்லையா? அப்படித்தான் இருந்திருக்கிறது. ஒரு 7 வருடங்களுக்கு முன்பு அப்படித்தான் இருந்திருக்கிறது. படித்த முட்டாளாகத்தான் நான் இருந்திருக்கிறேன்.
ஓ பங்கி ஓ மத்தர ஏன் 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 ஏன்